மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனையின்படி பெருநகர சென்னை மாநகராட்சி கல்விக்கு என்று அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம். தனியார் பள்ளிகளுக்கு நிகராக சென்னை பள்ளிகளும் செயல்பட வேண்டும் என்ற வகையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டமும் முன்னெடுப்புகள் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்த வண்ணம் கடந்த சனிக்கிழமை வந்து சென்னை பள்ளிகள் உட்பட்ட மாணவர்கள் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து ஐவி கூட்டிட்டு போயிருந்தோம் இண்டஸ்ட்ரியல் விசிட்டு. ஸோ அதைத் தொடர்ந்து கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமும் ஏற்கனவே நாங்கள் சென்னை மாநகராட்சி சார்பாக 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து முன்னெடுப்பு எடுத்து மாணவர்கள் வந்து 12ஆம் வகுப்புக்கு பிறகு எந்த மாதிரி கல்விகளை மேற்கொள்ளலாம் என்ன மாதிரி காலேஜில் எந்த கோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்ற கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமையும் நாங்கள் மாணவர்களுக்கு இதுக்கு முன்னாடி துவங்கி வைத்திருக்கோம். சென்னை மாநகராட்சியில் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் பள்ளிக்கென்று 27 அறிவிப்புகள் வெளியிட்ட வண்ணம் இன்று 10 அறிவிப்புகள் வந்து பள்ளி மாணவர்களுக்கு என்று துவங்கப்பட்டது. அந்த 10 அறிவிப்புகள் ஒவ்வொரு பள்ளிகளிலும் நுழைவாயில் சென்னை மாநகரா சென்னை பள்ளிகள் என்ற லோகோவும் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பள்ளிகளிலும் என்ட்ரன்ஸ்லேயே இந்த லோகோ வந்து இந்த ஆண்டு எல்லா பள்ளிகளுமே இது பொருத்தும்படி நாங்கள் தெரிவித்தோம். அந்த திட்டம் இன்று செயல்படுத்தப்பட்டது. அதே போல் சென்னை பள்ளிகளில் 4 வண்ண கலர்கள் என்று ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட் தரப்படும் என்று தெரிவித்த வந்தோம். அந்த ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட்டும் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று 4 பிரிவுகளாக பிரித்து மாணவர்களுக்கு இன்று அந்த டிஷர்ட்டும் வழங்கியிருக்கோம். அதே போல் இசை கருவிகள் சென்னை பள்ளிகளில் எந்தெந்த பள்ளிகளெல்லாம் இசை கருவிகள் ஆல்ரெடி பயன்பாட்டில் இருக்குது ஆனால் தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாத நிலைப்பாடுகள் இருந்த நிலையில் இந்த ஆண்டு வந்து அதுக்குன்னு தனி ஒதுக்கீடு செய்து அனைத்து பள்ளிகளுக்கும் எந்தெந்த ஆசிரியர்கள் வந்து எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த மாணவர்கள் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டறிந்து அதற்கேற்பாற்போல் கீபோர்ட் வீணை அதுக்கப்புறம் பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து சென்னை பள்ளிகள்லேருந்து துவங்கப்பட்டு மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அதே போல் சென்னையில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் அப்படின்றத வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இதற்கு முன்னாடி சென்னை பள்ளிகளில் இந்த மாதிரி ஃபஸ்ட் எய்ட் இல்லை, ஏதோ ஒரு அவசர சூழ்நிலைகள் இருந்தாலும் மாணவர்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது. இப்போது வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே இருக்கணும் அப்படின்றத தெரிவித்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸும் இன்றைக்கி மாணவ செல்வங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதே போல் பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம் ஒரே இடத்துலேருந்து ஹோல் ஸ்கூலுக்கு வந்து என்ன ஆசிரியர்களை தலைமை ஆசிரியர்கள் தெரிவிக்கிறோமோ அந்த பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் மூலயமா வந்து மாணவ செல்வங்களுக்கு உடனே என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை ரீச் ஆகிற அளவுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல் தீயணைப்பான அமைத்த லோன் கொடுத்துருக்கோம். எல்லா மாணவ செல்வங்களுக்கும் அவங்க சேஃப்டி ரொம்ப முக்கியமாக இருக்குது. மாணவ செல்வங்களை செல்வங்கள் வந்து அடுத்த தலைமுறையினர் நம்மளோட நாட்டை முன்னெடுக்க போகிறவர்கள் அவங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை முன்னெடுத்து தீயணைப்பான ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் ஒரு ஃப்ளோருக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி நாங்கள் இன்றைக்கி தொடங்கி வைத்து ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்துக்கிறேன். அதே போல் காலை பள்ளிக்கு வந்த உடனே அசம்பிளியில் வந்து திருக்குறளுடன் அந்த நாளை தொடங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அசம்பிளி நடக்கும்போது திருக்குறள் சொல்லி அந்த திருக்குறளோட அர்த்தத்தை சொல்லி அனைத்து மாணவர்களும் ஒவ்வொரு நாளும் திருக்குறளை கற்கும் வண்ணம் இத்திட்டம் இன்று இங்கே துவங்கப்பட்டது. அதே போல் ஹாப்பி கிளாஸில் கூட பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் வந்து பல்வேறு சூழ்நிலையிலேருந்து வராங்க. ஸோ அப்படி அவங்க பள்ளி வந்து படிக்கும்போது மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு அவங்க ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்சஸ் எந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து வந்தாலும் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதுக்காக ஹாப்பி கிளாஸையும் இன்று இங்கே துவங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நிறைய பசங்களுக்கு வந்து இங்கிலீஷ் சரியாக பேசலைன்னா கான்ஃபிடென்ட் லேக் ஆகுது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இங்கிலீஷ்ன்றது ஒரு மொழி, அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டால் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் அப்படின்ற சில பேரோட மனப்பான்மையாக இருக்குது. அதுக்காக நம்ம மாணவ செல்வங்களுக்கும் எல்லாருக்குமே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸும் நாங்கள் மேம்படுத்தி நடத்தி வருகிறோம். அதே போல் ஆசிரியர்களுக்கும் 100% தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கும் சுற்றுலா பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த வாரம் சனிக்கிழமை வந்து ஆசிரியர்கள் அனைவரும் சுற்றுலா செல்ல இருக்கின்றனர். இந்த 10 திட்டங்கள் இன்று சென்னை மாநகராட்சியில் சென்னை பள்ளி மாணவர்களுக்கு துவங்கப்பட்டது. குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை எப்போ அது காலை சுற்றுன்றி பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லா இடத்துலையுமே கிச்சன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அம்மா உணவகத்தோடு கம்பைன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்காங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே லொக்கேஷன்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக இருக்குது. இன்னும் ஒரு 2 மாத காலத்தில் இந்த பணிகள் இந்த காலை சிற்றுண்டி திட்டம் வந்து அனைத்து மாணவர்களுக்கு செல்லும் வகையில் துவங்கப்படும். மேடம், கடந்த ஆட்சி காலத்தில் காலை சிற்றுண்டி செயல்படுத்தின அச்சய பாத்திரம்
அமைப்பு வந்து மீண்டும் வந்து சென்னை மாநகராட்சி அதிகாரத்தில் தொடர்பு வந்து செயல்படுத்துறதுக்கு கோரிக்கை கேட்டிருக்கா தகவல் வந்துருக்கு. அவங்க தான் கேட்டிருக்காங்களா ஏதாவது வந்திருக்காங்களா? இல்லை, இது வந்து சட்டமன்றத்திலையும் இது குறித்து நிறைய பேர் பேசினாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களும் இது குறித்து தெரிவித்திருந்தாங்க. அக்ஷய பாத்திர பொருளும் இதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சி முன்னெடுத்து சென்னை மாநகராட்சி சார்பாக தான் அந்த இடத்துல பணிகள் மேற்கொள்ளப்படும். நம்ம இடத்துல கிச்சன் வைக்கிறதுக்கு ஒரு கிச்சன் கொடுத்தோம், அந்த கிச்சன் இப்போ சென்னை மாநகராட்சி நம்மளே எடுத்துட்டு நம்ம பண்ண போறோம். ஆமா, அது வந்து பேச்சுவாக்கில் இருக்கு. இப்போ வந்து அவங்க என்ன கைடன்ஸ்ல எடுத்தாங்களோ காலை சுற்றுன்றிக்காக தான் அவங்க எடுத்தாங்க. ஆனால் அந்த ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து கைட்லைன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்றதுனால நிறைய சர்ச்சைகள் வந்தது. இப்போ சென்னை மாநகராட்சி சார்பாகவே அதை முன்னெடுக்கிறதுக்காக தான் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மகளிர் உரிமை சார்பாக ஜூலை சென்னை மாநகராட்சி சார்பாக இந்த மகளிர் உரிமை தொகைக்கு வந்து நிறைய முன்னெடுப்புகள் இருக்குது. கடந்த வாரம் கூட மதிப்புக்குரிய ஆணையர் அவர்கள் வந்து இது குறித்து மீட்டிங் போட்டிருந்தாங்க. இப்போ சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1415 ரேஷன் ஷாப்புகள் இருக்குது. இந்த 1415 ரேஷன் ஷாப்புகள் மூலியமாக தான் எத்தனை மக்கள்கள் இருக்குது, எந்தெந்த மாதிரி மகளிருக்கு வந்து இந்த தொகை போய் செல்ல வேண்டியிருக்கு அப்படின்றத வந்து கண்டறிந்திருக்கும். 500 பேருக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி சென்னை மாநகராட்சி சார்பாக ஆட்கள் நியமிக்க இருக்கும். அது குறித்து ஆய்வுகள் மேற்கொண்டு இருக்கு. இது வரைக்கும் 1718663 கார்டுகள் ரேஷன் கார்டுகள் வந்து பதிவாகியிருக்கு. ஸோ இந்த ரேஷன் கார்டில் இருந்து எந்தெந்த மகளிருக்கு வந்து இந்த மகளிர் தொகை செல்ல இருக்கின்றதை கண்டறிந்து அதற்கு பின்னர் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதே போல் சென்னை மாநகராட்சி சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனையின்படி 3523 கேம்புகள் வந்து போட இருக்கின்றது. இந்த கேம்ப் மூலயமா தான் யார் யாருக்கெல்லாம் இந்த தொகை இருக்குது அப்படின்றத கண்டறியக்கூடிய இருக்குது. இந்த கேம்ப் வந்து ஜூலை மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு துவங்கப்படும் அப்படின்றது நான் தெரிவித்துக்கிறேன். நீங்க வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டீங்க, தமிழக முதலமைச்சர் சந்திச்சீங்க, இப்ப தகுதி வாய்ந்தவங்க அப்படின்ற அடிப்படையில எண்ணிக்கை ரொம்ப குறைவா, அனைவரும் பாதிக்கப்ப அதாவது எல்லாருமே பயன்படுற வகையில இல்ல அப்படின்னு எதிர்கட்சியில குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்லை, இது மக்களுக்கான மகளிருக்கான உரிமை தொகை அப்படின்னு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்காங்க. கண்டிப்பாக எந்தெந்த மக்களுக்கு தேவைகள் இருக்கோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இது போய் சேரும் அப்படின்றத நான் தெரிவித்தேன். இப்போ வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளீங்க, தமிழக முதலமைச்சர் நேரில் சந்திச்சிங்க, என்ன சொன்னாங்க, என்ன பகிர்ந்துக்கிட்டாங்க? வெளிநாடு பயணம் முடிச்சுட்டு வந்து இன்னைக்கு தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் நாங்கள் அங்கே என்னென்னலாம் நேரில் கண்டு ஆய்வுகள் மேற்கொண்டு எந்த மாதிரி பணிகள் எல்லாம் சென்னை மாநகராட்சியில் மேற்கொள்ள இருக்கிறோம் அப்படின்றத வந்து இன்னைக்கு தான் நாங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி தெரிவித்தது போல தான் கொடுங்கியூரில் வந்து நம்ம அடுத்த பயோ மைனிங் ப்ராசஸ் ப்ராஜெக்ட் எடுக்க இருக்கோம். அந்த பகுதிகளை வந்து வேஸ்ட் டு எனர்ஜி குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் ப்ராஜெக்டை வந்து நாங்கள் எடுக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் தெரிவித்தோம். அவங்களும் வந்து எங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதே போல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியம், குப்பைகளை வந்து எப்படி நம்ம கையாளுறோம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையிலும். அப்படி இருக்கும்போது அடுத்த தலைமுறையினருக்கு இதை சின்னதுலேருந்தே சொல்லித்தரணும் அப்படின்றதுனால சென்னை பள்ளிகளிலும் இந்த மாதிரி ஒரு தனி கிளாஸ் எவ்ரி ஃப்ரைடே வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் காலையில் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்தும் போது நான் முன்னெடுப்பு வச்சேன். கண்டிப்பாக அவர் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தெரிவித்திருக்காங்க.